இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் ஐஜிபி முடிவில் உள்துறை அமைச்சர் தலையிடுவதா? அரச மலேசிய போலீஸ் படையில் லஞ்ச ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் அதிகரித்துள்ளதாக புகார்கள் கூறப்பட்டுள்ள வேளையில் போலீஸ் உயர் அதிகாரிகளை பரிமாற்றம் செய்வதற்கு போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் எடுத்துள்ள முடிவை தடுத்து நிறுத்தியுள்ள உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் நடவடிக்கை குறித்து பிகேஆர் இன்று கேள்வி எழுப்பியுள்ளது. போலீஸ் படை உயர் அதிகாரிகளை பரிமாற்றம் செய்வதற்கு ஐஜிபி எடுத்துள்ள முடிவில் அமைச்சர் ஹம்சா ஜைனுதீன் தலையிடக்கூடாது என்று பாசிர்கூடாங் பிகேஆர் எம்பி ஹசான் அப்துல் கரீம் நினைவுறுத்தினார். நாட்டில் அவசர காலம் பிரகடனப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட போதிலும் போலீஸ் படை தலைவர் தீர்மானித்துள்ள முடிவில் தலையிடுவதற்கு சட்ட ரீதியாக ஹம்சா ஜைனுதீனுக்கு அதிகாரம் இல்லை என்று சட்ட வல்லுநரான ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். போலீஸ் படை தலைவர் என்ற முறையில் அப்துல் ஹமீத் படோர் உயர் அதிகாரிகளை பணியிடம் மாற்றுவதற்கு அதிகாரம் உள்ளது. போலீஸ் படையை கட்டுப்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கவும் அவர் பிரத்யேக சட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளார். அதிகாரிகளை மாற்றுவதற்கு ஐஜிபி உத்தரவு பிறப்பித்துவிட்டு அவர் விடுமுறையில் சென்ற சமயம் பார்த்து அந்த உத்தரவை உள்துறை அமைச்சர் ஹம்சா ஜைனுதீன் நிறுத்தி வைத்துள்ளார் என்றால் போலீஸ் உள் விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடுகிறதா என்றும் ஹசான் அப்துல் கரீம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் கூட்டப்படுவதற்கான அவசியத்தை வலியுறுத்தி எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்ட மகஜர் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவிடம் பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி தலைவர்கள் வழங்கவிருக்கின்றனர். எனினும் அந்த மகஜர் எப்போது இஸ்தானா நெகாராவிடம் சமர்ப்பிக்கப்படும், எத்தனை எம்பிக்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பது குறித்து அந்த கூட்டணி விவரிக்கவில்லை. போர்டிக்சனில் பக்காத்தான் ஹராப்பான் எம்பிக்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அதன் முக்கிய தலைவர்கள் இதனை தெரிவித்தனர். தங்களுக்கு இடையில் அரசியல் கருத்து வேறுபாடின்றி நாடாளுமன்றத்தை கூட்டும் ஒரே நோக்கத்தில் மலேசிய எம்பிக்கள் இருப்பதாக பக்காத்தான் ஹராப்பான் தலைவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்தனர். அந்த கூட்டறிக்கையில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அமானா கட்சி தலைவர் முகமது சாபு மற்றும் ஜாசேகா பொதுச் செயலாளர் லிங்வான் எங் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். எம்பிக்களை சந்திக்கும் கூட்டத்திற்கு பக்காத்தான் ஹராப்பான் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்றார். கோலக்கிழான் துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை ஏற்றிக்கொண்டு இந்தியா கேரளா கொச்சினை நோக்கி புறப்பட்ட சரக்கு கப்பல் ஒன்றில் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து அந்த கொள்கலன் கப்பல் கோலக்கிழான் துறைமுகத்திற்கு திரும்புவதற்கு அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த சரக்கு கப்பலில் தீ ஏற்பட்ட கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு தீ அணைக்கப்பட்டதாக கோலக்கிழான் துறைமுக வாரியம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எம்வி இன்டர்ரஷ்யா கேட்டலிஸ்ட் என்ற 260 மீட்டர் நீளமுள்ள அந்த கப்பல் கொள்கலன்களை ஏற்றிக்கொண்டு கடந்த ஏப்ரல் 4 அதிகாலை 1 அளவில் புறப்பட்ட பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அது குறிப்பிட்டுள்ளது. கப்பல் கோலக்கிழான் துறைமுகத்திற்கே திரும்பிய போது மற்ற கப்பல்கள் அணையும் பகுதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தீ ஏற்பட்டிருந்த 4 கொள்கலன்கள் மற்றும் உயரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு தீ அணைக்கப்பட்டதாக அந்த துறைமுக வாரியம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர்கள் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்கு முதலாளிமார்கள் விடுமுறை அளிப்பதற்கு மனிதவள அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. முதலாளிமார்கள் இவ்வாறு விடுமுறையை அளிப்பதன் மூலம் மேலும் அதிகமான மலேசியர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்குரிய நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். எனினும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிப்பது என்பது முதலாளிகளை பொறுத்ததாகும் என்றும் அரசாங்கம் இதற்கு சிறப்பு விடுமுறையை அளிக்க முடியாது என்றும், காரணம் அனைவருமே ஒரே தினத்தில் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வதில்லை என்றும் சரவணன் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்கு தங்களை பதிவு செய்து கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை ஊக்கமூட்டும் அளவிற்கு இல்லாததை தொடர்ந்து முதியோர்களை இலக்காக கொண்டு அவர்களை பதிவு செய்வதற்கு சிகாம்புட் ஜாசேகா எம்பி ஹன்னா இயோ புதிய அணுகுமுறையை கையில் எடுத்துள்ளார். சிகாம்புட் தமான் கொக்டோக்கில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் தம்முடைய கைப்பக்குவத்தில் கோழிக்கறியை சமைத்து அறுசுவையுடன் உணவு தந்து தடுப்பூசி பதிவு முறையை வெற்றியடைய செய்து வருகிறார். 42 வயது முன்னாள் துணை அமைச்சரான ஹன்னா இயோவின் இந்த அணுகுமுறைக்கு முதியோர்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது. இதற்கு தடுப்பூசி பதிவிற்காக காத்திருக்கும் மக்களின் எண்ணிக்கையே சான்றாகும்.
உணவகங்களில் அயர்கோசோங் என்று அழைக்கப்படும் ஒரு கிளாஸ் குடிநீருக்கு ஒரு வெள்ளி மற்றும் அதற்கும் மேல் கட்டணம் விதித்த 84 உணவகங்களுக்கு எதிராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வரம்பு மீறிய கட்டணத்தை விதித்ததற்காக சம்பந்தப்பட்ட உணவகங்களின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு துணை அமைச்சர் ரோசல் வாஹித் தெரிவித்துள்ளார். உணவகங்கள் அயர்கோசோங்கிற்கு அதிக கட்டணத்தை விதிப்பதாக பரவலாக தெரிவிக்கப்பட்ட புகார்களை தொடர்ந்து அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள உணவகங்களில் இந்த சோதனையை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். அயர்கோசோங்கிற்கு 20 காசு அல்லது 30 காசு கட்டணம் விதிப்பதே ஏற்புடையதாகும். இதன் தொடர்பில் வரும் April 15 வரை உணவகங்களில் இந்த சோதனை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் 6 கோடி வெள்ளி மதிப்புள்ள ஷாபு வகையைச் சேர்ந்த போதைப் பொருளை ஆஸ்திரேலிய போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 63 கிலோ எடை கொண்ட அந்த போதைப் பொருள் ஆஸ்திரேலிய பண மதிப்பிற்கு 1.89 கோடி டாலர் ஆகும். மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த போதைப் பொருளை பெற்ற சிட்னியைச் சேர்ந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட மர பலகைக்குள் அந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பெற்றதற்காக அந்த 2 ஆடவர்களும் சிட்னி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக AFP செய்தி நிறுவனம் கூறுகிறது. நாட்டில் கொரோனா தொடர்பில் இன்று 1510 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் 8 மரண சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 359,117 உயர்வு கண்டுள்ளது. சிலாங்கூர் மாநிலத்தில் 415 சரவாக்கில் 296 கிளந்தானில் 171 சபாவில் 131 குவாலாலம்பூரில் 106 பினாங்கில் 101 ஜொகூரில் 80 கெடாவில் 59 பேராக்கில் 46 பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். கடன் பெற்றவர்களின் வீடுகளில் சிவப்பு சாயம் வீசுதல் உட்பட பல வகையான மிரட்டல்களை விடுத்து வந்ததாக நம்பப்படும் பினாங் மற்றும் பேராக்கில் தீவிரமாக செயல்பட்டு வந்த ஆலோங் எனப்படும் 4 வட்டி முதலை கும்பல்களை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை பேராக்கிலும் பினாங்கிலும் காலை 6 மணிக்கு தொடங்கி சுமார் 4 மணி நேரம் புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற தடுப்பு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் ஒரு பெண் உட்பட 29 பிடிபட்டுள்ளனர். 21-54 இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 வட்டி முதலை கும்பல்கள் கேங் அபாய் ஆசன் ஆல்வின் டான் அஹவ் என்ற பெயர்களில் செயல்பட்டு வந்துள்ளதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஜைனுதீன் யாக்கூப் தெரிவித்துள்ளார். வட்டிக்கு பணம் தருவதாக கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் தந்த இந்த கும்பல்கள் கடந்த 2017 முதல் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளதாக ஜைனுதீன் குறிப்பிட்டார். இந்த சட்டவிரோத கும்பல்கள் கடன் கொடுக்கும் லைசன்ஸ் வைத்திருக்கும் நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி வட்டிக்கு பணம் கொடுத்து வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 12 சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக 68 கைபேசிகள், 27 ATM கார்டுகள், 119 வங்கி காசோலைகள், 98,718 வெள்ளி ரொக்கம், கடன் வாங்கியவர்களின் பெயர் பட்டியல், 18 லட்சம் வெள்ளி பெறுமானம் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஜைனுதீன் குறிப்பிட்டார். வரும் 11 தேதி 4ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று 8:00 to 9:30 வரை மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகளால் இணையம் வழி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலின் தலைப்பு பெண்ணே நீ விழித்திடு, ஜெகத்தை நீ ஜெயித்திடு. துன் மகாதீர் முகமது பழங்கால சிந்தனையை கொண்ட ஒரு தலைவராகவே உள்ளார் என்று PKR தலைவர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். இதன் காரணமாகவே தற்போது மாறியிருக்க வேண்டிய சீர்திருத்த பரிபாலனத்தின் திட்டங்கள் அனைத்தும் அவரினால் மாற்ற முடியாமல் போனதாக அன்வார் குறிப்பிட்டார். துன் மகாதீரிடம் அர்ப்பணிப்பு உள்ளது, ஆனால் அவரின் பழமை வாய்ந்த சிந்தனைகள் மாற்றத்தை ஏற்க மறுக்கிறது என்று அன்வார் தெரிவித்தார். தேசிய நீரோடையை நோக்கி துன் மகாதீரினால் பயணிக்க முடிகிறது, ஆனால் நடைபெற வேண்டிய மாற்றங்களை அவரால் உணர முடியவில்லை. இதன் காரணமாகவே பக்காத்தான் ஹரப்பான் ஆட்சியில் இருந்தபோது தேவையான மாற்றங்கள் நடைபெறாமல் போனதாக சிந்தனை மாற்றம் மீதான கலந்துரையாடலில் அன்வார் இதனை குறிப்பிட்டார். எனவே இப்போது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் முன்னாள் பிரதமர் என்ற முறையில் துன் மகாதீரே பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்வார் தெரிவித்தார்.
நோன்பு பெருநாளின் போது மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு மக்கள் அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பது குறித்து முன்கூட்டியே அறிவித்து விடுமாறு சுகாதார அமைச்சை அரசாங்கம் கேட்டுக்கொள்ளும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகின்றவர்கள் முன்கூட்டியே தங்களின் திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கும் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு அனுமதிக்கப்படுமா முடியாதா என்பது குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அவசியமாகும் என்று அமைச்சர் விளக்கினார். இதன் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மன்றம் விரைவில் முடிவை அறிவிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மாஸ்கர் ஆலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ் ஆயுர்வேத நிறுவனத்தின் பாரம்பரிய மிக்க ஆயுர்வேத தயாரிப்பு. தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு. பொடுகு தொல்லை, அரிப்பு, அலர்ச்சி நீங்க நீளமான அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை பெற இன்றே வாங்கிடுங்கள் மாஸ்கர் ஆலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். பினங் பாலத்தில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர இரும்பு தூணில் மோதி தடம் புரண்டதில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இச்சம்பவம் இன்று இரவு 7:10 மணியளவில் நிகழ்ந்தது. பினங் தீவிலிருந்து பெருநிலத்தை நோக்கி செல்லும் சாலையில் வாகனம் தடம் புரண்டது. அந்த வாகனத்தை அகற்றுவதற்கு உடனடியாக அந்த இடத்திற்கு இழுவை வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு வாகனம் நிலைகுத்தி கிடந்ததால் போக்குவரத்து நெரிசல் சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. இதனால் வேலை முடிந்து தீவிற்கு செல்கின்றவர்களும் பெருநிலத்தை நோக்கி திரும்புகின்றவர்களும் பெரும் அசௌகரியத்திற்கு ஆளாகினர். இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் வேளையில் கூச் பெகார் பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு வாக்குச்சாவடியில் கட்சிக்காரர்கள் சிலர் சிஆர்பிஎஃப் வீரர்களிடமிருந்து துப்பாக்கிகளை பறிக்க முயன்ற வேளையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் வாக்குச்சாவடியில் நிகழ்ந்த வன்முறையை தடுக்கவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சிஆர்பிஎஃப் தகவல் தெரிவித்த நிலையில் தேர்தல் ஆணையம் விரைவில் இதுகுறித்த அறிக்கையை தயாரிக்க உள்ளது. மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூச் பெகார் பகுதிக்கு கூடுதல் பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தின் ஜன்கோன் மாவட்டத்தில் உள்ள பெம்பாத்தி கிராமத்தில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் நிலத்தை தோண்டும் போது கிடைத்த தங்க புதையலால் அந்த கிராமமே பரபரப்புக்குள்ளானது. அந்த செம்பு பானைக்குள் காதணி, மூக்குத்தி, கொலுசு போன்ற தங்க ஆபரணங்கள் இருந்ததாகவும் அவற்றில் 1727 கிலோ தங்கம் என்றும் 187.54 கிலோகிராம் வெள்ளி என்றும் காவல்துறை ஆய்வு கூறுகிறது. அந்த தங்க புதையில் அங்குள்ள கோயில் ஒன்றுக்கு சொந்தம் என்று கிராம மக்கள் கூறிய வேளையில் அது குறித்து மேலும் ஆய்வு செய்ய தொல்லியல் ஆய்வாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அதன் காலம், அரசர், மதிப்பு போன்றவை தெரிய வரலாம் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்த பருவத்தின் இறுதியோடு மான்செஸ்டர் சிட்டி அணியிலிருந்து வெளியேறவிருக்கும் செர்ஜியோ அகியூரோ மீது தற்போது லீட்ஸ் அணியின் பார்வையும் திரும்பியுள்ளது. ஏற்கனவே செல்சி, எவர்டன் போன்ற குழுக்கள் அவரை பெற முயற்சிக்கும் வேளையில் லீட்ஸும் களத்தில் இறங்கியிருப்பது போட்டியை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளது. சுமார் 10 ஆண்டுகள் மான்செஸ்டர் சிட்டி குழுவில் தாக்குதல் ஆட்டக்காரராக விளையாடி வந்த அந்த அர்ஜென்டினா ஆட்டக்காரரின் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என கூறிய சிட்டி அணியின் நிர்வாகி பெப் குடியாலோ அவர் இங்கிலாந்து கால்பந்து குழுக்கள் எதில் இணைந்தாலும் தாங்கள் வரவேற்பதாக கூறியிருக்கிறார். சிட்டியுடன் அவர் இருந்த காலத்தில் சிட்டியின் வரலாற்றிலேயே அதிக கோல் போட்ட சாதனையை அகியூரா வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தங்களுக்கு ஒரு நல்ல தாக்குதல் ஆட்டக்காரரை தேடி வரும் மான்செஸ்டர் யுனைடெட் அணி அகியூராவை பெறும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என திட்டவட்டமாக கூறியது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சம், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டாக்டர் ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.